அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்துஹூ வணிக நெறிமுறைகள் அப்துல்லாஹிபன் அப்பாஸ் அலி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹு அலையிவாசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது மக்கள் ஒரு வருடம் இரண்டு ஆண்டுகளில் பொருளை பெற்றுக்கொள்வதாக பேரிச்சம் பழத்திற்காக முன்பணம் கொடுத்து வந்தனர் நபிசல்லாஹ் சலம் அவர்கள் ஒருவர் குறிப்பிட்ட காலத்துக்குப் பிறகு பெற்றுக்கொள்வதாக பேரிச்சம் பள்ளத்திற்காக முன்பணம் கொடுத்தால் குறிப்பிட்ட எடைக்காகவும் குறிப்பிட்ட அளவுக்காகவும் கொடுக்கட்டும் என்று கூறினார்கள் இந்த செய்தி ஷஹிகுல் புகாரியிலே இரண்டு இரண்டு மூன்று ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மதினாவாள் மக்கள் ஒரு வருடத்திற்கு முன்பே குறிப்பிட்ட மரத்தின் கனிகளுக்கு எந்த அளவு என்பதையெல்லாம் குறிப்பிடாமல் அட்வான்ஸ் கொடுப்பவர்களாக இருந்தனர் அப்போது நபிசல்லா செல்லும் அவர்கள் இனிமேல் அவ்வாறு செய்ய வேண்டாம் அட்வான்ஸ் கொடுப்பதாக இருந்தால் இன்ன பொருளுக்கு இத்தனை கிலோவுக்கு என குறிப்பிட்டே அட்வான்ஸ் தர வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார்கள் இன்னும் உற்பத்தியாகாத பொருளுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டாம் என்றும் தடுத்தார்கள் ஒரு மரத்தில் உள்ள பழங்களை அது காயாக இருக்கும் நிலையில் அதாவது பழுக்காத நிலையில் அது மரத்தில் இருக்கவே விலை பேசுவதை நபிசல்லாஹூ அலையூஸ்லாம் அவர்கள் தடுத்தார்கள் சயது ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் குறிப்பிட்டார்கள் மரத்தில் உள்ள கனிகள் பக்குவம் அடையும் வரை விற்பதற்கு நபிசல்லாஹூ அய்யுவசலம் அவர்கள் தடை விதித்தார்கள் என்று ஜாபிர் அலி அவர்கள் கூறியபோது பக்குவமாகுதல் என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது அதற்கவர்கள் சாப்பிடுவதற்கு ஏற்றவாறு சிவப்பாகவோ மஞ்சளாகவோ மாறுவது என்று விடையளித்தார்கள் இந்த செய்தி சஹி குல் புகாரியிலே இரண்டு ஒன்று ஒன்பது ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு பொருள் அந்த பொருளுடைய உண்மைத்துவம் முழுமைத்துவம் எப்படி என்று அறியாமல் அதற்காக வேண்டி முன்தொகை கொடுக்க வேண்டாம் என்று நபிசல்லாஹ் ஒலேவாசல் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அதேபோன்று வாங்கும் நோக்கமின்றி விலையை உயர்த்தி விடுவதற்காக ஒரு பொருளின் விலையை அதிகமாக கேட்பதை விட்டும் நபிசல்லாஹாஹாஹ்ஹாஹாஹ் ஒலேவசல் அவர்கள் தடுத்தார்கள் விலையை ஏற்றிவிடும் காரியத்தில் யார் ஈடுபட்டாரோ அவர் நரகத்தில் நுழைந்து தலைகீழாகவும் கால் மேலாகவும் இருக்க வேதனை செய்வது அவர் மீது உறுதி செய்யப்பட்டு விட்டது விற்க நினைத்த விலையை விட அதிகமாக விலை சொல்லி பின்பு குறைத்து விற்பனை செய்வதையும் நபிசல்லாஹு அலையி அவர்கள் நெறிமுறைப்படுத்தினார்கள் கைலா அலி அல்லாஹு அவர்கள் ஒரு பெண்மணி நபிசல்லாஹ் செல்லம் அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே நான் விற்பதிலும் வாங்குவதிலும் பின்வரும் நடைமுறையை பின்பற்றுகிறேன் அதாவது நான் ஒரு பொருளை வாங்க நினைத்தால் என்ன விலைக்கு வாங்க நினைக்கிறோனோ அதைவிட மிகவும் குறைந்த விலைக்கு கேட்பேன் வியாபாரி தர மறுப்பார் நான் இன்னும் சற்று அதிகப்படுத்தி கேட்பேன் அப்போதும் மறுப்பார் கடைசியில் நான் மனதில் நினைத்த விலையை கடைசியாக சொல்லி கேட்பேன் அவர் தந்தால் வாங்குவேன் அதேபோல் நான் ஒரு பொருளை விற்க நினைத்தால் என்ன விலைக்கு விற்க நினைக்கிறேனோ அதைவிட மிகவும் அதிக விலை சொல்வேன் வாங்குபவர் அந்த விலைக்கு வாங்க மறுப்பார் பிறகு இன்னும் சற்று குறைப்பேன் என்ன விலைக்கு நீ விற்க நினைக்கிறாயோ அதையே முதலில் கூறு வாங்குபவர் அதை வாங்கினாலும் சரி வாங்காவிட்டாலும் சரி என்று அந்த பெண்மணிக்கு உபதேசித்த செய்திகளை இஸ்லாம் தெளிவாக எடுத்துரைக்கிறது எல்லாமல்ல அல்லாஹு தாலா வணிக நெறிமுறைகளை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து